जगंत्यकुंटमहिमा वैकुंठखंठीरवः
भवनादवन्द्य जडरायादृक्षिकाद्वेदसा व्याकादिसरसा महासुरगृहस्तूणा पितामह्यभूः कुसुमावतारे पेरमये स्वामी देशिकन दशावतार अनेक नृसिंह पेरम एव्व अब अलगू अंद नृसिंह नमक प्रथम गुरुवन प्रकृत गुरव प्रकृत आचार्यनवन अंद नृसिंह अड़गे सिंग आराधि नमला नमक आचार्य अनुग्रहकूर नमद आचार्य सार्वभम अड़गे सिंग तिरनाम अब इधे नाम नृसिंह पेरम ना तेजिक रूपम आचार्य पेरमा आचार्यन अवतरिकालों पेरमा आचार्य आचार्य कुल क्रम इलेना शिष्य प्रशिष्य अंदर वह आना इं अब नृसिंह आराधिकाले नियमिकपुर वरकूर आचार्य नृसिंह एंत आराधिका नमला आटे नृसिंह आदिवन स्वामी मूलम नियमी वाविया वन इे अरूर वर्षमे कार्यम अद्कल अब कलिकाल पूर्व युग कृतयुगम त्रेतायुगम द्वापर युगम अदामह पाटी आयु अप्पा नारायणन अप्पावें कटेड़ कंबं पितामह पाटी या ब्रह्मा साम अब मलट तनकूर अलट तन सतुग्रह पड़व नृसिंह उत्तरार्थमे नृसिंह एपड़ी अनुग्रह पड़ा पूर्वार्थ मोद पाजी प्रत्यादिष्ट पुरातन प्रहरण ग्राम क्षण वाणिजी अव्यात्री जगंति अकूट महिमा वैकुंठ कंठीरव वैकुंठ कंठीरव वैकुंठ सिंह त्रीणी जगंति मूं उलगे अव्यादन अब वाणिजी वाणीन कई अकान नग आना अगर का नगंगशिदा कीचिका रामावतारूड तुय पराक्रम बलिड़े पूर्वावतारूसिमार ना अंगु्य ग्रहण तान हरिगणेश्वर अब अंगुड़ वे मुनिये अब अंदम पराक्रम उड़वन अट्ठे पंचायुध उड़वन प्रसिद्धि चक्रम गूर कत् अदारूर विल अंजुध पंचायुध तुम्हारी प्रत्यादिष्ट पुरातन प्रहरण ग्राम क्षण क्षण काल अयुध नगतल नियमन पड़ा एपो आयुधा
பக்தர்களை காக்கிறதுக்காக. ஆனா அந்த நுசுமாவதாரத்துல அந்த ஆயுதங்களுக்கு நேர வேலை கிடையாது. ஏன்னா அவன் எந்த ஆயுதத்தினாலையும் தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டுக்கிறதுனாலே வரன் பெற்றிருக்கான் பிரம்மாவன் இடத்துல. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆயுதங்கள்லாம் நகத்துல இருக்கும்படி பண்ணிட்டான். அந்த ஆயுதத்தை கொண்டு அவனை பிரிச்சு கொண்டான். ஆனா இப்ப அந்த ஆயுதம் நம்ம எப்படி அந்த நகம் எப்படி நம்ம காக்கிறதுன்னா, அந்த நகம் வந்து அந்த ஆயுதத்தினுடைய சொரூபம். முதல் இப்போ அதுக்கு முன்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நாம இருக்கோம்னா நன்னா இருக்கணும்னா முதல்ல நமக்கு சரீரம் இருக்கணும். சரீரம் நன்னா இருக்கணும். சரீரம் நன்னா இருந்தா மாத்திரம் போறாது, மனம் தான் வளரும். ஒரு வணக்கம் சொல் அதெல்லாம் இருக்கணும். அப்போதான் நாம நன்னா வளர முடியும். நம்முடைய தொழிலையோ எதுலையோ நாம முடிவெடுக்கணும். அப்படி இருந்தாலும் போராது, நோயற்ற சரீரமா இருக்கணும். அப்பப்ப எப்பவும் வியாதி அறிவு எதுவுமா இருந்ததுன்னா அப்போ அந்த சரீரம் பிரயோஜனப்படாது. முதல்ல சரீரம் இருக்கணும். சரீரம் இருந்தாலும் எல்லாரும் சண்டை போட்டு அது பண்ணிடு பண்ணிருந்தா அது பிரயோஜனம் இல்லை. அதுக்காக வணக்கமும் இன்சொல்லும் போகணும். அப்படி இருந்தாலும் இந்த சரீரம் நல்லா இருக்கணும். வியாதி எல்லாம் இல்லாமல் அப்பப்போ வியாதி வந்துட்டுனா ஒரு காரியம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்தாலும் ஞானம் இருந்தால்தான் ஒரு காரியத்தை நம்ம பண்ண முடியும். இப்போ பேசா இருக்கக்கூடிய சரீரம் இருக்குது, ஞானம் இல்லைன்னா அதனால ஞானம். அந்த ஞானம் இருந்தால் மாத்திரம் போகிறாரு. எல்லாம் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நடுவழியில் ஏதோ போஸ்டரை பார்த்து சினிமாவை போட்டாங்க. அதனால இந்திரியங்கள் அடக்கம். இந்த அஞ்சு விஷயமும் இருந்தால் தான் நாம் பரிமளிக்க நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதனால இந்த அஞ்சு ஆயுதங்கள் இந்த நகத்தில் தான் இருக்கு. அதனால இந்த நகங்களை கொண்டு நம்ம அவ்யாத்ரீனு ஜகந்தி அப்படின்னு சொல்லுவோம். யதாயத்தம் ஜகச்சக்கரம் காலச்சக்கரஞ்ச சாஸ்வதம் பாத்து வஸ்தத் பரன் சக்கரம் சக்கர ரூபச சக்கரனா. சக்கராயுதத்தினுடைய அதீனம் தான் இந்த உலகமெல்லாம் நித்தியமாக சுழண்டுன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த பஞ்சபூதங்களால் ஆன சரீரம் தான் நமக்கு. அதனால இந்த ஜகச்சக்கரம் யாருடைய அதீனத்தில் இருக்குது? சக்கராயுதத்தினுடைய அதீனத்தில் இருக்கு. அதே மாதிரி காலமும் சுழன்றுண்டே இருக்கு. அந்த காலத்தினுடைய சுழற்சியும் யாருடைய அதீனம் அப்படின்னு சொன்னால் சக்கராயுதத்தினுடைய. அதனால இந்த சக்கராயுதத்தினால நமக்கு நல்ல சரீரம், சக்கராயுதத்தினுடைய அனுகிரகத்தினால நல்ல சரீரமும், அது எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் இருக்கக்கூடிய தன்மையும், எவ்வளோ நாள் காலம் நீட்டிக்கணுமோ அது, அதனால இது மூலமாக அனுகிரகம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது சரீரம் இருக்குது. நாம் வளைந்த தன்மையாக இருந்து இன்சொல் பேசினா தானே இருக்கும். அதனால தாரத்வமேச சம்ஸ்தானே சப்தேச்ச பரிதிருஷ்யத்தே அப்படின்னு சங்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, தாரத்வம், தாரம்னா பிரணவத்துக்கு பேர். பிரணவம்ன்றது அஷ்டாட்சரத்துலாம் முதல் எழுத்து. அந்த பிரணவத்தை போல வளைஞ்சி இருக்கக்கூடியது. அது உருவத்திலையும் அந்த சங்கம் வளைஞ்சி இருக்கும். வலம்புரி சங்கம்லாம் சொல்கிறேன். அதே போல அதனுடைய சப்தமும் இனிமையாக இருக்கு. அதனால பூங்கொள் திருமுகத்து மறுத்தூதிய சங்கொலியும் அப்படின்னு ஆண்டாள் சாய்க்கிறார். அந்த சங்கொலின்னா இதுவா ருக்மிணி பிராட்டிக்கு கண்ணன் சிசுபாலனுக்காக கல்யாணம் பண்ணுறதுக்கு நிச்சயம் பண்ணி ஊர்வலம் நடக்கச்சே கண்ணன் தன்னுடைய வரவை அந்த சங்க ஊதி தான் தெரிவித்தான். அதனால் அந்த சங்கனுடைய இனிமை நாள் சம்ஸ்தானம். சம்ஸ்தானம்ன்றது உருவம், சப்தம்ன்றது நாதம். அந்த மாதிரி ரெண்டு தன்மையும் நமக்கு உருவமும் வளைந்து கொடுக்கறதா எல்லாம் எதாவது. அதனால் அந்த வளைந்த தன்மையும் இன்சொல்லையும் கொடுக்கக்கூடியது சங்கம். அதனால் அந்த நகரூபத்தில் இருக்கக்கூடிய சங்கம் இருக்குதே அது நம்மை இந்த மாதிரி தாக்குது. கதா பிரசமணி கதா, கதா இதம் இருக்குதே அதுக்கு, அது நமக்கு நோயற்ற வாழ்வு கொடுக்கும். அதுதான் நகத்தில் இருக்குது. ஆனாலும் நமக்கு நோயற்ற சரீரம் நிஸ்திரிம்சா சௌத்துவ தத்துவ தரிசனம். நிஸ்திரிம்சம்னா கத்தி, அது நமக்கு
தத்துவ தரிசனத்தை கொடுக்கிறது, அதாவது ஞானத்தை கொடுக்கிறது. நாம எந்த ஒரு காரியம் பண்ணணும், அந்த ஞானம் அதனுடைய உண்மையான தன்மை தான் தத்துவ தரிசனம். அதனால ஏதோ அறகுறையா படிச்சுட்டோம்னா அந்த வேலையை பூர்ணமா பண்ண முடியாது. அதனால உண்மையான தன்மை என்ன, நாம என்ன படிச்சிருக்கோம், அதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்றது தான் பயன். அந்த அதுதான் தத்துவம்ன்றது, அந்த தத்துவ தரிசனம். அதனால கத்தின்ற ஆயுதம், கட்டம்ன்ற ஆயுதம் தத்துவ ஞானத்தை, உண்மையான ஞானத்தை நமக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா புலன் வந்து கண்டபடி போகக்கூடாது. அதனால எம் சாத்விகம் அகங்காரம் ஆமலந்தி அக்ஷசாயகம் அப்படின்னு. அக்ஷசாயகம்னா இந்திரியங்களுக்கும் பேரு, அம்புக்கும் பேரு. வில்ல கொண்டு எம்பெருமான் என்ன பண்ண, வில்ல கொண்டு பொதுவா என்ன பண்றோம், ஒரு இலக்க நோக்கி எய்யறோம். வில்லுல அம்ப வச்சு ஒரு குறிப்பிட்ட நம்முடைய எய்ம் என்னவோ இலக்கு என்னவோ அதில் நாமும் அதை எய்யறோம், அப்ப இலக்கு அடையிறோம். கண்ணாபின்னா அத பிரயோகம் பண்ணுவோம். அது போல இந்த இடத்துல நம்முடைய இந்திரியங்கள்னா அக்ஷசாயகம் இருக்கும். அந்த சாங்கம்ன்ற வில்ல கொண்டு எம்பெருமான் நம்முடைய இந்திரியங்களை ஒருமுகப்படுத்தார். இப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு, இது மோட்ச மார்க்கத்துக்கு மாத்திரம் அன்று, நித்தியபடி வாழ்க்கைக்கே உண்டான நம்முடைய சரீரத்தையும், நம்முடைய வளைந்த சொல் வளைந்த தன்மை இன்சொல்லையும், நோயற்ற சரீரத்தையும், நல்ல தத்துவ ஞானம், அதான் தத்துவ ஞானம்னா வேதாந்த ஞானம்னு, அது மோட்ச விஷயம். எந்த ஒரு தொழில் பண்ணணும்னாலும் அந்த தொழிலுக்கு உண்டான உண்மையான ஞானம் இருந்தால்தான் அந்த தொழிலை சரியாக பண்ண முடியும். அதையும் அந்த தொழிலை செவ்வலே செய்யறதுக்கு இந்திரியம் உருவப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் நகரத்தினாலே பெருமாள் அனுகிரகிக்கிறான். அப்படி மூன்று உலகத்தையும் காப்பாற்றலான்னு சொல்லி பிரத்யாதன பிரகரண கிராமஹா க்ஷணம் பாணிஜெய்கி அவ்யாத்ரீணி ஜகந்தி அகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா அப்படின்னு சாத்தார். ஆனால் நிருசிம்மன் ஏதோ மோட்சத்துக்கு வழிவகுக்கிறவன் மாத்திரம் அன்று, நமக்கு நித்தியமா நாம பண்ணக்கூடிய காரியங்களுக்கும் அவன் இப்படி அனுகிரகம் பண்றான். இப்படி அதனால்தான் மூன்று உலகங்களையும் காப்பாத்துறான்னு சொன்னான். ஏதோ பரமை காந்தியை காப்பாத்துறான், உபாசனம் பண்றவனை காப்பாத்துறான், பக்தி யோகம் பண்றவனை, சரணாதி பண்றவனை, இல்லை மூன்று உலகத்தையும் சொன்னான். அதுதான் நகத்துல இருக்குது. ஆனால் நமக்கு நோயற்ற சரீரம் நிஸ்திரிம்சா சௌத்துவ தத்துவ தரிசனம், நிஸ்திரிம்சம்னா கத்தி, அது நமக்கு தத்துவ தரிசனத்தை கொடுக்கிறது, அதாவது ஞானத்தை கொடுக்கிறது. நாம எந்த ஒரு காரியம் பண்ணணும், அந்த ஞானம் அதனுடைய உண்மையான தன்மை தான் தத்துவ தரிசனம். அதனால ஏதோ அறகுறையா படிச்சுட்டோம்னா அந்த வேலையை பூர்ணமா பண்ண முடியாது. அதனால உண்மையான தன்மை என்ன, நாம என்ன படிச்சிருக்கோம், அதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்றது தான் பயன். அந்த அதுதான் தத்துவம்ன்றது, அந்த தத்துவ தரிசனம். அதனால கத்தின்ற ஆயுதம், கட்டம்ன்ற ஆயுதம் தத்துவ ஞானத்தை, உண்மையான ஞானத்தை நமக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா புலன் வந்து கண்டபடி போகக்கூடாது. அதனால எம் சாத்விகம் அகங்காரம் ஆமலந்தி அக்ஷசாயகம் அப்படின்னு. அக்ஷசாயகம்னா இந்திரியங்களுக்கும் பேரு, அம்புக்கும் பேரு. வில்ல கொண்டு எம்பெருமான் என்ன பண்ண, வில்ல கொண்டு பொதுவா என்ன பண்றோம், ஒரு இலக்க நோக்கி எய்யறோம். வில்லுல அம்ப வச்சு ஒரு குறிப்பிட்ட நம்முடைய எய்ம் என்னவோ இலக்கு என்னவோ அதில் நாமும் அதை எய்யறோம், அப்ப இலக்கு அடையறோம். கண்ணாபின்னான்னு அத பிரயோகம் பண்ணுவோம். அது போல இந்த இடத்துல நம்முடைய இந்திரியங்கள்னா அக்ஷசாயகம் இருக்கும். அந்த சாங்கம்ன்ற வில்ல கொண்டு எம்பெருமான் நம்முடைய இந்திரியங்களை ஒருமுகப்படுத்தார். இப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு, இது மோட்ச மார்க்கத்துக்கு மாத்திரம் அன்று, நித்தியபடி வாழ்க்கைக்கே உண்டான நம்முடைய சரீரத்தையும், நம்முடைய வளைந்த சொல் வளைந்த தன்மை இன்சொல்லையும், நோயற்ற சரீரத்தையும், நல்ல தத்துவ ஞானம், அதான் தத்துவ ஞானம்னா வேதாந்த ஞானம்னு,
அது மோட்ச விஷயம். எந்த ஒரு தொழில் பண்ணணும்னாலும் அந்த தொழிலுக்கு உண்டான உண்மையான ஞானம் இருந்தால்தான் அந்த தொழிலை சரியா பண்ண முடியும். அதையும் அந்த தொழிலை செவ்வலே செய்யறதுக்கு இந்திரியம் உருவப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் நகத்தினாலே பெருமாள் அனுகிரகிக்கிறான். அப்படி மூன்று உலகத்தையும் காப்பாற்றுறான்னு சொல்லி பிரத்யாதன பிரகரண கிராமஹா க்ஷணம் பாணிஜெய்கி அவ்யாத்ரீணி ஜகந்தி அகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா அப்படின்னு சாத்தர். ஆனால் நிருசிம்மன் ஏதோ மோட்சத்துக்கு வழிவகுக்கிறவன் மாத்திரம் அன்று, நமக்கு நித்தியமா நாம பண்ணக்கூடிய காரியங்களுக்கும் அவன் இப்படி அனுகிரகம் பண்றான். இப்படி அதனாலதான் மூன்று உலகங்களையும் காப்பாத்துறான்னு சொன்ன. ஏதோ பரமை காந்தியை காப்பாத்துறான், உபாசனம் பண்றவனை காப்பாத்துறான், பக்தி யோகம் பண்றவனை, சரணாதி பண்றவனை, இல்லை மூன்று உலகத்தையும் சொன்ன. ரொம்ப அளவிட பாலது. அப்படிப்பட்ட நிருசிம்மன் நம்முடைய அவனுடைய அனுகிரகத்தினால் நமக்கு ஒரு சுகுண விசேஷமா ஏற்பட்டு அவன் நமக்கு பிரதமாச்சாரியனாவும் பிருதாச்சாரியனாவும் எழுந்தருளி நம்மளாம் அனுகிரகம். கவிதா கிழ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதேஷம் ஸ்ரீரங்கபூர்வ ஷடிஷானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்ஸவம்ச திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம். பெருமாளுடைய அவதாரம் இதுல எல்லாரையுமே ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமான் ஒத்தந்தான். வேற யாரும் யாரையும் ரட்சிக்க முடியாது. வேற எந்த தேவதையும் பழமையை சொன்னா இருக்கட்டும், நூத்தனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், அந்த தேவதைகள் அவன் வந்து யாரோ தேவதைகள்லாம் நம்ம தான் இப்போ எந்த தேவதை இப்போ என்ன பண்ணினா தேவையில்லை, அந்த கோயிலுக்கு போனா தேவையில்லையா, இந்த கோயிலுக்கு போனா தேவையில்லையா போறேன், இதை கூடாது. அந்த தேவதைகளுக்கெல்லாம் நான் தன்னை ரட்சிச்சுக்க முடியாது, தனியே காப்பாற்றிக்க முடியாது. தன்னை காப்பாத்தினா காப்பாற்ற பாரு இல்லையா. அந்த மாதிரி அந்த தேவதைகளுக்கெல்லாம் தன்னை காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கிற போது தேவதைகளுக்கெல்லாம் ஒரு சிரமம் வந்துடும். மகாபலி சக்கரவர்த்தி விஸ்வதீதுன்னு ஒரு யாகம், விஸ்வதீதுன்னு யாகம்னா உலகத்தை எல்லாத்தையும் ஜெயிச்சு அந்த பணத்தை யாகம், அந்த யாகத்தை பண்ணிட்டாங்க அவனுக்கு ஒரு வசரம் கிடையாது அப்படின்னு மாறிடு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜெயிச்சுட்டானா தேவதை தேவத்துடன் எல்லாருமே உத்தரம் இல்லாத இருந்தாரு. அப்போ தேவதைகளை ரட்சிப்பதுக்கோசரம் ராமநாவதாரம் நடத்தி அந்த இது காரணம். அதுக்கப்புறம் பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரத்தில் அவர் வந்து பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணினார். பிதிர்வாக்கிய பரிபாலனம் என்ன பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணினான் அப்படின்னு கேட்ட அவருடைய தலப்பனார் பேர் ஜமதக்னின்னு பேர். ஜமதக்னியினுடைய பத்னி பேர் ரேணுகைன்னு பேர். அவன் அந்த நாளில் என்ன பண்ணுவோம், நிச்சயம் குளத்துக்கு போகிறது, காவேரிக்கு போகிறது, தீர்த்தம் வச்சு இந்த மண்ணில் மண்ணாலேயே எடுத்து குடத்தை பிடிச்சி ஜலத்தை முடியும். குடத்தை குடத்தை மண்ணில் குடம் பண்ணி ஜலத்தை எடுத்துகிட்டு வருவோம். அதிக ஆற்று எடுத்துருவோம் மண்ணினால் பண்ணி வர முடியும். பதிவுபடுதா சிம்மத்தினால இப்படி பண்ண முடியும், சரியா இருக்கா இப்படி பண்ண முடியும், அப்படி பண்ணி எடுத்துக்க முடியாது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணால் டிஎன்ஓ போகிற போது கீழே இருக்கும்போது மேலே ஏதோ கந்தர்வர்கள் போகிறேன், அதை பார்த்து ஏதோ ஒரு எதுவும் இந்த மண்ணுமல குடம் பிடிக்கவில்லை, குடம் பிடிக்கவில்லை, அது தீர்த்தமே வந்துட்டா என்ன வரலாம் சத்தியமாக இருக்கிறதுனால வந்துட்டோம். வந்த உடனே பரசுராமரை கூப்பிட்டு பரசுராமருக்கு நின்று மேலே ரெண்டு பேர் அவளை கூப்பிட்டு தாயார் நீ இவளை ஒட்டி விடுவோம் அப்படின்னு ஒரு ஜபதற்கு அவள் ரெண்டு பேர் மாட்டேன்னுட்டா. மூணாவது பரசுராமரை சொன்னேன் அவரை இது பண்ணிவிட்டேன். அவர் உடனே ஒட்டினார். ஒட்டின உனக்கு என்ன வர வரணும்னா என் தமையன் ரெண்டு பேரும் ஒழிக்கணும், அம்மாவும் திருப்பி வரணும்னு கேட்டேன். அது மாதிரி கேட்டு நான் பத்து பாய்ச்சி படி பார்க்க முடியினா அதோடு இல்லாத மேலே அவர் வந்து அவள் தகப்பனாரை கார்த்தவீரியன்னு ஒரு அரசன் அவன் அவரை வெட்டிவிட்டான் ஏதோ ஒரு இதுக்கோசம் காரத்துறாங்க. அதனால் அவர் 21 தலைவரை சத்திரியலாழிக்கரையனே பண்ணிட்டார். அவருடைய கர்ப்பவம்சம் பண்ணினா அவனுடைய பரசுராமனுடைய கர்ப்பவம்சம் அதுவும் பரமாளுடைய அவதாரமாக இருந்தாலும் கூட அடுத்த அவதாரம் ஆனால் இந்த அவதாரம் அதுக்குள்ளே ஐக்கியமாகணும். அதனால் அதை தவிர்க்கிறதுனால ராமாவதாரம். ராமாவதாரத்தில் தான் நம்மளுடைய மனுஷன் எப்படி நடக்க வேணும், என்ன மாதிரியெல்லாம் இருந்து எப்படிலாம் சுக துக்கங்கள் வரப்பட்ட ராமாவதாரத்தின் மூலமாக நமக்கு நல்லா செல்வி கொடுத்தோம். அதோடு இல்லாத சரணாகதி தத்துவத்தையும் ராமாவதாரத்தில் ஒவ்வொரு காண்டங்கள்லையுமே நிறையா விதமாக சொல்லியிருக்கோம். சொல்லியிருந்தோம் பாய்முறை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் தானே பண்ணி காமிச்சாதான். சுக்ரீவந்தத்தில் சரணாகதி பண்ணான்னு ராமாயணத்தில் நாம் செய்யணும். அந்த மாதிரி சரணாகதி தத்துவத்தையும் நமக்கு உபதேசம் பண்ணி கொடுத்த ஒரு இது.
ராமாயணத்துல ராமாவதாரம். ராமாவதாரத்துல பெருமாளுக்கு எப்போ வந்த ஆதிசேஷன் எப்பவுமே பெருமாளுடைய கூட இருப்பன் அப்படின்னு சொல்ற சொன்றார். உடனா நின்றார் மறுபடியும் இன்பம் அடையாம் பெண்பிழக்காம் போட்டுக்கணும் பெருமாள் தரவு அப்படின்னு எப்போவுமே இந்த ஆதிசேஷன் பெருமாளை விட்டு கொஞ்சம் கூட இருக்க மாட்டேன், ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன். அதனால ராமாவதாரத்துல லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணி ராமனோடையே கூட இருந்தான். லக்ஷ்மணோட சூசம் பண்ணான் பகிர்பிராணிவாசராக பெருமாளுடைய ஒரு பிராணம் வெளியில் இருக்கா மாதிரி தான் அவன் கூட இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவது ராமன். அப்போ ராமனுக்கு தோணித்து நமக்கு இவ்வளவு சிசுபூஜை பண்ணுறான், எப்படி இருந்தால் இந்த சிசுபூஜை பண்ணி பார்க்கணும், பாகவதற்கு பகவானுக்கு எப்படி சிசுபூஜை பண்ணால் பாகவதற்கு எப்படி சிசுபூஜை பண்ணணும். பலராம் அர்த்த கிருஷ்ணாவதாரத்தில் ஆதிசேஷன் தமையனாகவும் தான் தம்பியாகவும் அவதரித்து பண்ணினான். அந்த கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தினுடைய லீலைகள் எவ்வளவுங்கிறது அளவிட முடியாது. அப்புறம் ராமாவதாரத்தில் ராமன் நடந்தபடி நடக்கணும், கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் சொன்னதை கேட்கணும், கிருஷ்ணன் நடந்தபடி நாம நடந்தவான சாஸ்திர விரோகமாகும் அவர் சொல்லுறான். அது மாதிரி நடக்க முடியாது. அம்மா பரவத்துவங்கிறது தான் பரமாத்மாங்கிறது சொல்லி கொடுத்துருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிருஷ்ணாவதாரம் வந்து ரொம்ப எல்லா அவதாரத்தையும் சொந்தந்தாலும் ஒரு ரெண்டு பூர்ணமான அவதாரம் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் பூர்ணமான ஒரு அவதாரம். அந்த அவதாரங்களில் நமக்கு நிறைய தர்மங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். கிருஷ்ணாவதாரத்திலையும் கீதைங்கிற பெரிய ஒரு மகமா மகோன்னதமான ஒரு இதையே நம்முடைய பரமாத்மா தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தான். அது தானே ஆச்சாரியனாக தேரில் உட்காந்து அர்ஜுனனுக்கு சொல்றதாக சொல்லி நம்ம எல்லாருக்கும் சொல்லி அதையும் அனுகிரகம் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆச்சாரியனாக வந்தான். அவன் தான் முதல்ல பிரதமாச்சாரியன் அவர் சொன்னார். அது மாதிரி இருந்த பிரதமாச்சாரியன் அவன் தான் பிரதமாச்சாரியனுங்கிறது கீத உபதேசம் பண்ணதுதான். கீதையில் அவதான் ஆச்சாரியனாக தானே எனக்கு உபதேசம் பண்ணான். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்படி பண்ணின ஆச்சாரியனுடைய இதில் அது நம்மளுடைய அந்த கீதோபதேசம் சொன்ன சரணாகதி தத்துவத்தை நன்னாக உலகத்துக்கு பிரகாசப்படுத்தணும் அப்படிங்கிறதுல தசமாவதாரத்திலையும் தான் சரணாகதி தத்துவமானது ரொம்ப நன்னாக சொல்லுவான். அதனால அவன் என்ன பண்ணான், இப்போ திருப்பி கலியினுடைய தர்மம் வரபோது கலியில தெஜந்தி சுவாமி தர்மமான சாதனாக அல்பவிருத்த மகாமையராக எனக்கு சொல்ப ஜலாபுதி அப்படின்னு கலியினுடைய தர்மம் அப்படின்னு தெஜந்தி சுவாமி தர்மானி நம்ம பண்ண வேண்டிய தர்மாக்களெல்லாம் கூட்டுடும் இது பண்ணணுமோ அது பண்ண மாட்டான். சாது ஹிம்சனும் தத்பராக அப்படி யாராவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவனை பார்த்து அவனை கேள்வி பண்ணணும், அவனுக்கு ஹிம்சை பண்ணுறோம் இப்படி இருப்பான். அது மட்டும் போகாது, மகா மேகங்கள்லாம் நல்லா கட்சிக்கு நல்ல மழை பெய்யாது சல்பம் அந்த காவியத்தில் காவியத்துனா நமக்கு திருவிழா காவியத்தில் தினம் படுத்துனா தான் போகும். இந்த மாதிரி தினம்னா இல்லை பெரியவங்க தான் அனுபவிக்கலாம், இங்கே தீர்த்தம் இல்லை இன்னும் இல்லைன்னு அந்த மாதிரி தான் ஆகும் சொன்னார். அந்த மாதிரி அந்த கலியுகத்திலையும் ஜீவன்கள்லாம் முன்னேறணும் நல்லபடியாக ஆகணும்ட்டு எம்பெருமான் பிரசம்மாவதாரத்தில் அந்த திருவுள்ளத்தை ரொம்ப இதில் அவங்க திருவுள்ளம் பற்றி அந்த மாதிரி கன்னட தேசத்தை அவதரித்த தேசம் சீனிவாசாச்சாரன்னு தரவதச்ச தேசவருடைய அவருடைய புள்ள அவரும் அவதரித்த உடனே பெருமாள் அவருடைய அவதரத்தை அவதாரமே எதுக்கு வந்து பெருமான் பண்ணுறாங்கன்னா சாதுக்கள்லாம் நிறையா அப்பப்போ தர்மத்தை இது பண்ணுறதுக்கோசமும் தர்மத்தை நிலநாட்டுறதுக்கோசமும் அப்பப்போ சாதுக்கள்லாம் அவதாரம் பண்ணுறா அப்படின்னு இருக்குது. அதில் தாமிரபரணி காவேரி தீர் இவ்வளோ பிரச்சனைலாம் அவதாரம் பண்ணான்னு இருக்குது. அந்த மாதிரி இந்த காவேரி தீரம் தான் கர்நாடகத்தில் ஒத்துவோம் காவேரி தீரம் காவேரி தீரத்தை மேற்கோட்டையில் அவதாரம் பண்ணி அங்கேருந்து வாசிக்கிறதுக்கோசம் காலட்சேபாதிகள் பண்ணதுக்கோசம் ஆயா காப்பநாட்டியாக தீரம்னா மேலே சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கிறதுக்கோசம் ஸ்ரீ காஞ்சிபுரத்தில் ஒரு காலட்சேபம் பண்ணுற போய் ஒரு நாளைக்கு பெருமாள் சொப்பனை தெரிஞ்சு அகோபிலத்துக்கு வரபோகணும் அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய நியமனத்தினால் அந்த நாட்டில் வந்து அகோபிலத்துக்கு வழி தெரியாத ஒரு சர்ப்பம் வழிகாமிச்சது அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி அங்கே வந்த உடனே பெருமாளே தானே வந்து சன்னியாசி ரூபமாக இவருக்கு சன்னியாசம் கொடுத்து பிரேடமன்ற உபதேசம் பண்ணி சன்னியாசம் கொடுத்து அது மட்டும் இல்லாத தானே அவருடைய கையில் ஆவிர் பூச்ச ஸ்ரீமாரோ நம்ம சொன்னதுக்கு நம்ம மடத்தில் சன்னதியில் ஆராதனை நடக்கூடிய ஆரம்பித்து அந்த பெருமாளானவர் தான் உபதேசம் பண்ணின
இந்த சரணாகதி தத்துவத்தை சர்வதர்மான் பரித்திருக்கு நான் ஏகம் சரணம் பிரஜ அகம் பாபாபேஷாது மாசுதா அப்படின்னு அவன் சொன்ன வாக்கியத்தை தெரிவாளனுக்கு நாம் சொன்ன வாக்கியத்தை தெரிவாள பண்ண போகணும்னு சொல்லி ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி அங்கங்கே போய் நம்மளுடைய இதை நம்முடைய பிரச்சாரத்தை நம்முடைய அதாவது சரணாகதி தத்துவத்தையும் எல்லாத்தையும் வெறும் உபகாரம் நடத்தி போகிறதுனா இதை இது பண்ணி நம்மளுடைய சம்பிரதாயமாக வந்து அந்த சம்பிரதாயமானது ஆறுநாள் பிரவர்த்திக்கப்பட்டதுன்னா இப்போ ஸ்ரீநாதகுமாரன் தான் நாத ஜாமன மத்தியமா அஸ்மதாச்சாரிய பத்தியம்தான் தந்தே லட்சுமிநாதன் ஆறு பெருமான் லட்சுமியின் சம்பந்தம் அவன்தான் லட்சுமிநாதன் சுமாரம்பான் நாசா நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலையேன்னா நமக்கு இது சுயோஜனம் இல்லை நம்ம சொல்லித்தரோம் அர்த்தம் சமாசனம் பண்ணுற போது இதை உபதேசம் பண்ணுறோம் அது எதுக்கு உபதேசம் பண்ணுற என்ன வழியும்னு நாம் எதுவும் புரிஞ்சுக்கலை அது புரிஞ்சுட்டா நமக்கு அது தெரியும் தென்மொழியில் கொண்டு அடித்தவரை சரணம் முக்தியா நிறையவே அவர் கொடுக்கிறேன் அதுலேருந்து நம்மளுடைய ஆச்சாரியிலேருந்து ஆரம்பிச்சு பெருமாள் வரியந்தோம் பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு நம்முடைய ஆச்சாரியம் நாதயாவனம் அஸ்மதாச்சாரிய வரியம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளாச்ச இப்போ நாம் என்ன பண்ணணும் நம்ம ஆச்சாரியிலேருந்து ஆரம்பித்து பெருமாள் ஆரோகம் அவரோகணும்னு சில இதில் சொல்லணும் அந்த மாதிரியில் அதை உபதேசம் பண்ணுறது கொடுக்கணும் தெரியும் இப்படியெல்லாம் ஒரு அவதாரமாக ஆச்சாரியனால் அர்த்தரித்து அந்த ஆச்சாரிய மூலமாக நம்மளுடைய இந்த சனாதன தர்மமான சரணாகதி தத்துவத்தை நமக்கு உபதேசம் கிட்ட அது அப்பப்போ எல்லாருக்கும் நமக்கு தெரியும் கண்டாலும் கூட அதில் நமக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருக்க நமக்கு கலியினுடைய தர்மம் என்ன எல்லாத்தையும் உடனும் எல்லாம் போகணும் தானே தோணும் அதனால் பெருமாள் அப்பப்போ அங்கேருந்து எழுப்ப எதுக்கு அப்பாவை கூடாது இந்த தர்மம் தான் உன்னை ரட்சிக்கும் இதுதான் வந்து பல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் பெருமாள் அங்கேருந்து அவர் சொல்கிற போது அவர் கையில் ஆவிர் உயிர்க்கிற போதே கிராமிய கிராமியத்தை கற்பா அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து அவர் பெருமாள் எழுக்க பிரகாஷ் நகரில் வந்து பெருமாள் சிம்மன் மாதவரம் சிம்மன் எழுக்க அவர் வந்து அவருக்கு பிரதிநிதி இவர் வந்து எல்லாரையும் நாம் போக முடியாது திரும்ப இங்கே வந்திருக்கிறவாள் பாதி பேர் பாதி பேருக்கு இதுக்கு வரதுக்காகல அதுலேருந்து பிரகாஷ் நகருக்கு வரதுக்கு ஆறதில்லை எத்தனை பேர் போகிறாலும் வரலையோ அதனால் இவாளெல்லாம் கூட வரல ஏன்னா நாம போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால பெருமாள் இன்னைக்கு எழுதிக்காது பொறுத்து யாரும் அந்த கௌஸ்தவம் அவனை வச்சு பெறுவாள் ஒரு இது பண்ணி அவனுடைய ஒரு இதை வச்சு பெறுவான் இங்கே இத்தனை பேருக்கும் சேவை சாதிக்க வந்திருக்கான் நாம் எல்லாரும் அவனிடத்துல சரணாகதி பண்ணாதவாள்னு சரணாகதியை பண்ணிடணும் பண்ணினா நமக்கு நிச்சயமாக இந்த சரீரத்தினுடைய முடிவில் எம்பெருமானுடைய கூட இருந்து அவனுக்கு கைங்கரியம் எனக்கு நாம செய்வோம் அப்படின்னு அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய தர்மம் இது அதை எல்லாரும் அனுஷ்டிச்சு க்ஷேமத்தை அடையத்து வரணும்னா இப்படி பெருமாள் சஞ்சாரமாக வரலாம் அதனுடைய விடயமாக தான் இப்போ பிரத்யாகிட்ட விடாதன் ராமஹா அப்படின்னு சொன்னால் பாசுரம் பார்த்துட்டா ஸ்லோகம் ஸ்லோகத்தை சொல்லி அது அத்தியாவசியம் இருக்கிறதுமா எப்படியெல்லாம் நம்ம ரட்சிக்கலாம் நாம் இப்படியெல்லாம் இருக்க போகணும் அப்படிங்கிறத ஒரு முடிமுறையாக சொன்னார் அதை புரிஞ்சுட்டோம் நம்ம மாதிரி அது மாதிரி நடந்து நல்லபடியும் க்ஷேமத்தடைத்து பரணாகதி பண்ணி மோட்சத்தை முறை மூலியமாக எல்லாருக்கும் பெருமாளத்தில் பிரார்த்திக்கிறோம்.